இந்த கற்பூரத்தை பத்த வச்சுட்டு இந்த அவர்கிட்ட பேச நம்ம ட்ரை பண்ணுவோம். உண்மையாவே இன்னமும் இங்கே இருக்காரா? பயங்கர ரிஸ்க் பஸ்ஸில் ஆச்சு வந்து இதை பண்ணுறேன். கைஸ், நான் வந்து கற்பூரத்தை பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கையில் இருக்க சொட்டு ரத்தத்தை வந்து இந்த இடத்துல விட்டுணும். விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ரத்தத்துக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நளினி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாமா? நான் இப்படி திரும்பிக்கிறேன், ஒரே ஒரு அடி குத்து. எந்த கை நார்த்தர்லையே எந்த கை யூஸ் பண்ணலாம்? நான் அப்படி திரும்பிக்கிறேன். நீ ஜஸ்ட் நல்லா ஷார்ப்பாக ஒரு அடி குத்திடு. வயசு நல்லா குத்திட்டான், ரத்தம் வரல. நானே பண்ணுறேன். ஆ, நல்லா ஆழமாக இறங்குச்சு, ஆனால் ஏன் ரத்தம் வரலன்னு தெரில. எனக்கு வரல, எனக்கு வலிக்குது. அணிஞ்சிச்சு, கற்பூரம் வேறு அணிஞ்சிருச்சு. கற்பூரம் கொடுமா? அந்த நெருப்பில் தான் ஆக்சுவலாக நம்ம இதை ட்ராப்பே பண்ணோம். ஃபஸ்ட்டு ரத்தம் வர வச்சதுக்கு அப்புறமா கற்பூரத்தை பற்ற வச்சுக்கலாம். சிலோ, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா? நான் அதுக்கப்புறமா இதை மேட்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அறுத்துக்கிறது, கட் பண்ணிக்கிறதுலாம் பிடிக்காது. வயசு இதை உள்ள அளவுக்கு இல்லை. நான் இதை தடவி தான் ஆகணும். இதை பற்ற வச்சுட்டு இதை பண்ணுறேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது பயத்தில். ஒரு பக்கம் என்னோட ரத்தம் தான். இதுதான் நம்ம எரிக்க போகிறோம். நீங்கள் யாராவது இருக்கீங்களா? வெளில போயிடலாம். என்னடா பேசிங்க? மேலாம் யாருமே இல்லை. நம்ம யாரையுமே உட்கார வைக்கல. வெளில போயிடும், வெளில போயிடும். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லைன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். என்னால சத்தியமா நம்பவே முடியலடா. வாய்ப்பே இல்லையே. கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அணியுது. நம்ம கம்யூனிகேட் பண்ணனா இதுக்குள்ள பண்ணும். ஏய், அணிஞ்சிச்சுன்னா வேஸ்ட். அப்புறம் இது மேல ட்ரையாவது பண்ணலாம்டா. யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையடா இது மேல. இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படிரா? அப்படி நடந்ததுன்னே புரியல. நான் ஒண்ணுமே கேட்கலையே. நிறைய பிளான் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் நடந்ததா, இதெல்லாம் நடந்ததான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள எப்படி நடக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. என்னால சத்தியமா யோசிக்க முடியல. நம்ம அந்த கராஜுக்கு போகும்போதே எனக்கு ஆக்சுவலா சம பயமா இருந்தது. அந்த பின்னாடி வந்து அந்த அண்ணா லைட்டு போட்டு நம்மளதான் நின்று கவனிச்சிட்டு இருந்தாங்களா, இல்ல அவங்க கிச்சன் யூஸ்க்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த சைடு போகவே பயமா இருக்குதா? சான்ஸே இல்லை. என்னால இப்ப வரைக்கும் நம்பவும் இல்லை. இன்னொரு சைடு செம்ம பயமா இருக்கு. எங்க அம்மா கிட்ட இந்த டேரை பத்தி சொல்லும் போது அவங்க சீரியஸா இன்னைக்கு வேணாம், இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும், முடியெல்லாம் வேற இந்த மாதிரி பண்ணிட்டு போகாதுன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல போய் பண்ணிருக்கோம் கைஸ், இந்த மாதிரி நடந்தது இல்லை. அந்த இடத்த பார்க்கவே பயமா தான் இருக்கு. இல்லை, நான் போக மாட்டேன். கற்பூரம் அணையறதுக்குள்ள என்னென்னு போய் பார்க்கலான்னு தோணுச்சேன்னா அதுக்கு அணிஞ்சிருச்சுன்னா அது யூஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அணையறதுக்குள்ளே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு செகண்டில் அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த இடத்த சுற்றி நிறைய மரம் இருக்குது. மேபி மரத்தில் இருந்து கூட உள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த இடத்துல நின்று டைம் ஏதாவது காத்தரிச்சுதா? ஆமாங்க, உண்மையாக நாங்கள் இங்கே தான் நின்று அவ்வளோ நேரம் எதுவும் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக கராஜுக்குள்ளே போகிற டைமில் ஒரு காத்தரிச்சு. அதுவும் நாங்கள் எடுத்து கரெக்டாக கால் அந்த இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மாறும் போதும் பயங்கரமாக வந்துச்சு. நான் வந்து பயந்தேன். அதுவும் இல்லாமல் அதுக்கு தான் அந்த லைட்டை சடனாக ஆப்போசிட் வந்து வரும்போது அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு உண்மையாகவே நடந்தது வயசு. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நானே ஆக்சுவலாக ஏதாவது ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா பண்ணுவாங்கன்னு நினைப்பேன். அப்படி தானே யூஸ்வலாக நம்ம நினைப்போம். நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். இடத்த விட்டே ஃபஸ்ட்டு போயிடலாம்னு சொல்கிறேன். யாராவது ஏதாவது திங்ஸ் கிங்ஸ் விட்டு வரல. நல்லி எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடல. ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடாத. எதுவும் கீழே இருந்து எதுவும் எடுக்காத. கையில் என்ன வச்சிருக்க? அது இல்லை. பின்னு எதுவும் இல்லை. ஃபோனு, உன் ஃபோனு, நம்ம ரெண்டு ஃபோனு, கார்கி, அவ்வளோதான். நான் மேட்ச் பாக்ஸ் மட்டும் தான் வயசு வச்சிருந்தேன். சில விஷயத்த நம்பவே முடியல. ரீகால் பண்ணால் என் மண்டைக்குள்ள இப்போ எதுவுமே வர மாட்டேங்குது. அப்போ என்ன நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருந்தது எல்லாமே என்னென்னா, பற்ற வச்சேன், பிளட்டு டேரெக்டாக ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் எனக்கு ரத்தம் வரல. அந்த நெருப்பில் வச்சு அவனை கையை கொண்டு போய் வச்சா சுட்டுறோன்னு சொல்லிட்டு தான் அந்த பேப்பரில் போட்டு அதை அப்படியே அதில் வச்சேன். வச்சுட்டு நான் ஏதோ ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இங்கே யாராவது இருக்கீங்களாவோ ஏதோ ஒன்று கேட்டேன். என்ன ஒன்று கேட்டேன் ரைட்டா? கேட்ட உடனே அந்த சத்தம், நான் செத்தறிட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு ஒன்றுமே ஸ்பார்க் ஆகல. என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு அந்த பத்தி நல்லா நான் இருக்கு. பத்தி ஏறின மாதிரி இருந்துச்சு. அதுலேயே
நான் ஃபஸ்ட்டு செதறிட்டேன். அந்த சவுண்டு அந்த பத்தி பத்தினா அந்த இது கைஸ் நான் ஒன்று பொருத்தி வச்சோம்ல அது வந்து ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ இப்போ எனக்கு அந்த பள்ளி கூட சத்தம் கூட பயங்கரமாக இருக்குடா. ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து என்ன விழுந்துட்டு கூட நான் கவனிக்கல. வீடியோ பார்த்தா மட்டும் தான் இப்போ புரியும். இன்னொரு சத்தியமாக இந்த மாதிரி எல்லாம் எடுக்கவே கூடாது. சுடுகாட்டுக்கு போயிருக்கும்போது கூட எதுவுமே இல்லையடா. சாமி இருந்துச்சு. போயிடலாம்ல. ஏய் ஜாமா கைஸ் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடலாம். வேற எங்கேயாவது போய் பேசலாம். கொஞ்சம் சேஃபாக போயிடலாம். நம்ம இந்த லொக்கேஷனில் நிற்க தேவை. சத்தியமாக மறக்க முடியாத ஸ்பாட். இப்போயே என்னால் ஷுவராக இங்கே இருக்குது. ஆனால் அவங்க தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் கன்ஃபார்மாக சொல்லவே மாட்டேன். நிறைய மரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. ரெண்டு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ஒன்று இவனோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கண்டிப்பாக என்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எல்லாரையும் சேஃபாக பார்த்துட்டு நான் போய் ஆகணும். நீங்கள் வந்து போயிடலாம் கைஸ். நாங்கள் வந்து இந்த இடத்துல விசாரிக்க ஏய் நான் சத்தியமாக எதுவுமே பண்ணலடா. சத்தியமாக எதுவும் பண்ணலடா. இதுவும் இல்லை இது நான் தான் ஏன் மிஸ்டேக். சாரி சாரி திரும்பி பார்க்காத நளின் அப்படி சொல்லுவாங்க. பெல்ட் நானும் போடல. ஏய் எத்தனையோ வாட்டி பார்த்துருப்பீங்காச்சும் பெல்ட் போடாமல் எடுக்கவே மாட்டேன். காரை எனக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம் பெல்ட் மட்டும் போட்டுறேன். எத்தனை பண்ணிருக்கோம், எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம். பேய் பிடிச்ச லொக்கேஷனுக்கு போயிருக்கோம். தர்காவுக்கு போய் பண்ணியிருக்கோம். சுடுகாட்டுக்குள்ளேயே போயிருக்குமே கை. சுடுகாட்டுக்குள்ளேயே போய் ரெண்டு வாட்டி அந்த கலரை மேலேயே உட்காந்து சாப்பிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஹோப்பு என்னன்னா சாமி இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பீங்க. நான் உள்ள போகிறதுக்கு முன்னாடி கூட சாமி கிட்டே தான் போய் மல்லிகை பூலாம் வாங்கிட்டு போவோம். அது ரெண்டுமே ஒரே டைமில் எடுத்தது தான். நாங்கள் சாமி கும்பிட்டு தான் அந்த இடத்துக்கே போகணும். ஆக்சுவலாக நான் ஒன்று பண்ண பாருங்கள். கார் எடுக்கும் போது ஐயோ நான் செதறிட்டேன். நான் தான் ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சுட்டு அந்த பதட்டத்தில் நான் வந்து ஓவரா ரேஸ் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே ஸ்டெடியாக தான் காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி இருக்கும் பயந்துட்டேன். இன்னும் எங்கே போயிடலாம் சொல்லியா. பயம் பயம் கலந்து சிரிப்பு நல்லா இருக்குடா. எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க வேணாம் வேணான்ட்டு. இன்னொருடைய அந்த சந்துக்குள்ளே போட்டா எனக்கே அப்படிதான் இருக்கு. சும்மா சொன்னேன் கைஸ். வாய்ப்பே கிடையாது. மேட்ச் பாக்ஸ் கைஸ் மேட்ச் பாக்ஸை கொடுத்தாச்சு. ஹே கைஸ் நாங்கள் அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்படி ஓடுது கைஸ். என்னன்னே தெரியல கைஸ். நாங்கள் வந்து சும்மா இங்கே நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு அந்த மரத்தில் இருக்க காக்கெல்லாம் எதுக்கு பறக்கணும்னே தெரியல. நளின்னு வந்து இது உள்ளே இருக்கோம். நாங்கள் அவனை நிற்க வைக்கல. நளினை வந்து இங்கே வரவானா நீ உள்ளே இருன்னு சொல்லி அவனை அவன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிருக்கான். நான் சும்மா வந்து இங்கே தான் நின்னேன். காக்காலாம் பறந்த போது நின்றுட்டு இருந்த அவ்வளோ நாயும் எங்கே போச்சுனே தெரில. அண்ட் இவ்வளோ நேரமாக நாங்கள் சும்மா நின்றுட்டு இருக்கும் போதே எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் கைஸ். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தாண்டி வந்துட்டோம். அது அந்த சைடு கார்னர் இருக்குது. நாங்கள் இந்த சைடு கார்னரில் வந்துட்டோம். அதனால ஏதாவது இப்போ வரைக்கும் எதுக்குடா போயிட்டு போகிறோம் கைஸ். இங்கே ஒரு 5 நாய் இருந்துச்சு. அந்த நாயெல்லாம் இங்கேருந்து இந்த பக்கம் போய் அதுங்களை காணும். இப்போது கைஸ் நான் இங்கே நின்று பேசுகிறேன். எதுவும் இருக்காது. அங்கே இருக்க வரைக்கும் ஓகே. ஆப்வியஸாக எனக்கும் அந்த பயம் இருந்தது. நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போனால் திரும்பி இந்த மாதிரி எதுவும் நடந்தால் இன்னும் எவ்வளோ தூரம் ஓடுவேன். இங்கே நின்று பேசுகிற வரைக்கும் குலைக்குதா. சைல்டு வச்சு அவ்வளோ டக்குன்னு எல்லாமே பறந்து போவோம். நாயிலாம் ஓடுவோம். மேலே இருக்கவங்க யாரோ அடிக்கிறாங்க போல நினச்சேன். அப்புறம் பார்த்தா யாருமே இல்லை. அதனால தான் டக்குன்னு எனக்கு நளின் ஞாபகம் தான். ஒருவேளை நளின் அங்கே இருப்பானோ அமைதும் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாதுல. அதனால தான் நான் நளின் அங்கே இருக்கானு ஒரு வாட்டி பயமாக இருந்தது செக்கும் பண்ணிக்கலான்னு. கைஸ் நான் வந்து இதோ இங்கேருந்து அப்படியே யூடர்ன் பண்ணி வந்து நாய் பக்கம் நின்றுட்டேன். ஏன்னா நாய் எது குலைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் மேபி பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி சுடுகாடு இருக்கு கைஸ். ஃபேஸ் பண்ணி மீன்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எங்கடா போகணும். இந்த ஸ்ட்ரீட் தான் சுடுகாடு இருக்கும். இப்போ என்ன நைஸாக இந்த பக்கம் நிற்க நீந்த போன்ட்டேன் கைஸ். இப்போ நான் நடந்தது என்னன்னு சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகணும். அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அச்சுக்கு எப்போ தெரிய வந்தது. ஏன் அச்சு கரெக்டாக இந்த டேட்டில் வந்து அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கிளியராக இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா நம்ம இன்றைக்கி போன அந்த ஸ்பாட்டை பற்றி எனக்கு தெரிய வந்தது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான். ஆனால் வந்து இந்த விஷயம் நடந்து இத்தனை வருஷம் எனக்கு கரெக்டாக தெரில. 5-6 வருஷம் கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன உடனே நான் வந்து ரொம்ப ஆர்வமான என்ன நடந்தது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட சொல்ல வந்தவங்க வந்து கிளியராக எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நானே வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய ஷாக்கிங்கான ரொம்ப கஷ்டமான நிறைய விஷயம் எனக்கு கிடச்சிது. சீரியஸாக நான் வந்து உடஞ்சே போனேன். அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோன்னா இன்னைக்கு தான் பண்ண முடியும். ஐ மீன் ஒரு அம்மாவை அன்னைக்கு தான் நம்மளால் அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை இந்த 12 மணிக்கு மேலே எடுக்க வந்தோம். அண்ட் வீட்டில் எல்லாத்தையும் பர்மிஷனோட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா லைக் இதை பற்றி நீங்கள் பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. எதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. லைக் இதை விட்டுருங்க. ஆமாம் இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உண்மை இப்படின்ற அளவுக்கு எங்களுக்கே தெரிய வந்தது. இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி விசாரிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுதான் நம்மளோட ஆர்வத்தையே தூண்டும் ரைட்டா. ஸோ நானும் வந்து நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு பையன் ஒரு 17-18 வயசு பையன் காலேஜ் போயிட்டு இருக்க பையன் சடனாக வந்து இறந்து போகிறாங்க. அது எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா வீட்லேயே தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க. அன்றைக்கி மார்னிங் அவர் வந்து எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க டைமு. ஸோ அம்மா கிட்டே வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு நான் வந்து போயிட்டு வரேன் அம்மான்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப செல்லப்பில்லை. அவர் மட்டும்தான் வீட்டில் ஒரே பையன்.
தவம் இருந்து பிறந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரீம் பைக்கா ஒன்று இருந்திருக்கு. அந்த ட்ரீம் பைக்கை வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவர் வந்து அன்டைம்ல வெளில போறது வருது இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அவர் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, அப்புறம் திரும்பியும் நைட் 10:30 மணி மேல வீட்டுக்கு வருது. அம்மா பயப்படுவாங்க இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைனா ஆப்வியஸா பயம் இருக்கும். அந்த பயத்துல வந்து இல்ல இந்த மாதிரி டைம் எல்லாம் சுத்தாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை எழுத்து பேச ஆரம்பிச்சிருக்காது. அந்த ஏஜ் வரும்போது எல்லாருக்கும் வர அந்த ஒரு விஷயம் தான், அம்மாவை மீறி இல்லை நம்ம தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு. அதுதான் அவரோட டெத்துக்கே ஒரு மெயினான ரீசனா இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு முன்னாடி நாள் நைட் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு அவர் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. அன் டைம்ல வீட்டுக்கு வரும்போதே அம்மா வந்து லைக் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா ஒரு மாதிரி கோவமா தான் இருந்திருக்காங்க. அவருக்குலாம் ஒண்ணும் இல்லை, அவர் வந்து ரொம்ப ஜாலி. அவர் வந்து மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு காலேஜுக்கு போற டைம்ல அம்மா போயிட்டு வருமானு சொல்லும்போது கூட அம்மா வந்து பெருசா ரியாக்டே பண்ணிக்கலையா, ஏன் இவ்வளவு நேரம் ஆயும் பையன் வரலன்றது அப்பா கேட்பாங்க இல்லையா. அதேதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதெல்லாம் மைண்ட்ல யோசிச்சுட்டு அம்மா வந்து பேசாமே டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொண்டு போய் டேபிள் மேல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாரு. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுல எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அவர் வந்து யாரையும் லவ் பண்ணாருன்னு கேட்டா ஆமா, அவர் வந்து ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஒரு பொண்ணு ஸ்கூல் டைம் லவ்வா, ரொம்ப சாமிங்கான, ரொம்ப பையன் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியுமா அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ்ல தான் அவர் இருந்திருக்காரு. அவங்க கூட சண்டைன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு கூட சண்டை. பைக் மேல உட்காந்து அவர் கடைசியா பேசியிருந்தாரு ரொம்ப கோவமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா வந்து வீட்டுல கதவை தட்டுறாங்க, யாரும் கதவை திறக்கிறதுக்கு இல்ல. அம்மா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா உள்ளதான் லாக் ஆயிருக்கு, ஒருவேளை தூங்கி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒண்ணு இல்ல, அவர் தூங்கி தான் இருப்பான், நீ நல்லா லாக் பண்ணு வந்துருவான். அவங்க போட்டு தட்டிருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகும், பதட்டம் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது. கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையும் உரமா வச்சுட்டு அவங்க வந்து பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாரையும் போய் கூப்பிட்டு வராங்க. பயந்து போய் கதவை உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா நடு ஹால்ல அவர் வந்து ஹேங் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்தோன்னா அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படியே அந்த இடத்துல உடஞ்சு விழுறாங்க, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்களாம். அவங்க கிட்ட பேச்சும் இல்ல, மூச்சல்ல, அழுகை இல்ல, அப்படியே அவங்கள பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. நம்ம கேட்ட நிறைய பேர் அதே விஷயத்தான் சொன்னாங்க. அந்த ஆன்டி வந்து அதுல இருந்து மீளவே இல்ல, அந்த ரீசனால தான் அவங்க வீட்டை காலி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை ரொம்ப பாதிச்சிருக்கு, ஏன்னா அவமா இருந்து பெத்த பையன். அன்னைக்கு காலையில தான் வந்து அம்மா போயிட்டாருன்னு சொல்லும் போது அவங்க மூஞ்சு கூட பார்க்காம இந்த உலகத்தை விட்டே போக போறன்றது கூட தெரியாம அவங்க வந்து கோவமா கோச்சிக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு ஆகும் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு கைஸ். அந்த கராஜ் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் கைஸ். அந்த இடத்துல நடந்த விஷயம் என்னன்னா, ஹேங் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கராஜ்ல அங்க ஒரு கார் இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் போய் அவர் அந்த கார்ல தான் உள்ள உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறது, பிரைவேட்டா பேசுவாங்க இல்லையா, நார்மலா பேசுறது, லவ் யூ, அதெல்லாம் கார்ல தான் அவர் மேக்ஸிமமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8 மணி ஆச்சுன்னா 7 மணி ஆச்சுன்னா அங்க போயிடுவாரு. 3 hours அந்த கார்ல தான் ஒரு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கார் சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவங்க அம்மா மாடியில இருந்து எல்லாம் பார்த்து உள்ள வந்து போன் பேசுற அப்படின்னு சொன்னா கூட அவர் அங்கதான் இருப்பாராம், பராமரிக்கிற மாதிரி தான் போயிருந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவர் இறந்துட்டாரு, அவரோட பாடி போஸ்ட்மார்டம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப வரைக்குமே அம்மாவால மீளவே முடியல அந்த விஷயத்த விட்டு. லவ் பண்ண அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட மனசை யோசிச்சு பாருங்க, என்னதான் அது பப்பி லவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவங்க லைக் அந்த பையனை வந்து உயிரா நினைச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர்ன்ற மாதிரி அவங்க வந்து மைண்ட்ல ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதையும் தாண்டி எதுக்குன்னே தெரியாம அப்படி ஒரு டெத், எதுக்கு அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்றது எதுவுமே யாருக்குமே தெரியல. ஒரு நோட்ஸ் இல்ல, யாருக்கும் ஒரு மெசேஜ் போல, யாருக்கும் கடைசியா கால் பண்ணி ஒரு சேடா பேசுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. காலேஜுக்கு போயிட்டு வந்தாரு, அந்த காலேஜ்ல விசாரிச்சு பார்க்கும்போது அவன் ரொம்ப நார்மலா தான் இருந்தான், எப்பயும் போலதான் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட டெத்துக்கு என்ன ரீசன் யாருக்குமே தெரியல. சண்டை அப்படின்னு கேட்டா அது யூஸ்வலா வர ஒரு நார்மலான சண்டை தான், அது வந்து அவனை சாவறதுக்கெல்லாம் தூண்டாது, அவன் அவ்வளவு கோலை கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அந்த பொண்ணு அழுகுறாங்க. அவங்களால அவரை பார்க்க கூட முடியாது ரைட்டா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவரோட பாடி எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க, எல்லாமே நார்மல் ஆகுமான்னு பார்த்தா அங்கதான் வந்து எல்லாமே தலைகீழ மாறுது. தூக்கு போட்டு இறந்த அந்த அம்மாவாசை எவ்ரி மந்த் வரும் போதும் ரொம்ப அந்த இடத்த சுத்தி மரம் அதிகமா ஆடுறதா இருக்கட்டும், ஓவரா சவுண்ட் கேக்குறதா இருக்கட்டும், அம்மா வந்து அந்த பையனோட குரல் அந்த கராஜ் கிட்ட கேக்குது. நான் கேட்டேன், நான் நின்று கேட்கும் போது எனக்கு அவளோட குரல் கேக்குது, அவன் அங்கதான் இருக்கான்னு அடிக்கடி ஓடி போய் அந்த இடத்துல உட்காந்து அழுவாங்களாம். அந்த டைம்ல அழுவாத அவங்க எனக்கு இப்ப சொல்லும் போதே புல் அடிக்குது வயசு, எனக்கு ஏதோ ஆகுது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுவும் இந்த ஸ்பாட்ல சீரியஸா, அவங்க அம்மாவோட நிலைமையில இருந்து நல்லா யோசிக்கவே முடியல. அவங்க போய் அப்படியே அந்த பையனை நினைச்சு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இதான் இருக்கா, அவன் இப்போ பேசிட்டு இருந்தான், எனக்கு கேட்டுச்சு, சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடு ஓடி போய் அங்க உட்காந்து பாப்பாங்களா. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா லவ் பண்ண அந்த பொண்ணு எவ்ரி அமாவாசை அந்த கராஜ் கிட்ட போய் நின்று அந்த பையன் கிட்ட பேசி அழுவாங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததால அந்த அங்கிளால தாங்கிக்க முடியாம அந்த ஆன்டியாவது கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், அந்த அம்மாக்காவது எதுவும் ஆயிடக்கூடாது, இதையே நினைச்சு ஒரு ஒரு நாளும் உருகிட்டு இருக்காங்களே. அதே வீட்லயே இருந்தவங்கள கண்டிப்பா அதுல இருந்து கோத்ரூ பண்ண முடியாது. அந்த பையன்
பையன் இருந்த இடம், அந்த கடைசியா அவங்க பையனை பார்த்த இடம், அந்த பையன் தூங்குனது, சோஃபால உட்காரது, டிவி பாக்குறது, அம்மா கையால சாப்பாடு கேட்கறது, எல்லாமே டீன்ற டாக்டர்ஸ் அட்வைஸ்னால அந்த அங்கிளும் வந்து அந்த ஆன்டிய கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி இங்க வந்து போறாங்க. இதுதான் வந்து அந்த வீட்டோட பேக் ஸ்டோரி. ஆனா உண்மையாவே அவர் எதனால சூசைட் பண்ணிட்டே இருந்தாருன்னு எனக்குமே தெரியாது. பாத்துட்டு இருந்த உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அச்சு வந்து எதுக்கு இன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து அந்த பிளட்டை ஊத்தி கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணது எதுக்குன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆத்மாலாம் வந்து சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த அம்மாவாசை எல்லாம் வெளியே வரும். அண்ட் அவருக்கும் நடந்ததுமே அதுதான். ஸோ நான் அதை ரிலேட் பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி வந்தேன். இன்னொன்று என்னன்னா, நம்மளோட பிளட்டை ஊத்தும் போது அவங்க நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவர் வந்து கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னால இப்போ வரைக்கும் அங்கே நடந்த விஷயத்த என்னால யோசிக்கவே முடியல. வயசு அங்க நடந்ததும் சரி, இங்கே நடந்ததும் சரி, அங்கே கூட பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல இருந்தோம், அப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு சொல்லலாம். பட் இங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏன் வயசோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சவுண்டு கேட்டதுக்கே நான் வந்து பயந்து போய் பதறி அடிச்சு வெளில ஓடி வந்துட்டேன். என்னால் வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல நிற்க கூட முடியல. அதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு வச்சு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கே தெரியல வயசு. சஸ்பீஷியஸான ஒரு டெத்து, எதுக்குன்னே தெரியாமல் ஒரு சாவுனா என்னால் ரிலேட் பண்ணிக்கவே முடியல. எனக்கே தெரியல வயசு. இதே மாதிரி வேற டார் பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போய் நான் படிப்பேன். இதே மாதிரி வேறு என்ன டார் எடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த அளவுக்கு சீரியஸாக பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அப்படியே போய் பண்ணுவேன். ஸோ அச்சு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வயசு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பரான டேர்னு சொல்லும் போது தான் நான் இந்த டேரை நம்மளுக்கு கொடுத்தது நம்ம கிரியேட்டிவிட்டி டீம் சொன்ன இல்லையா. முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க இதை பத்தி பேசினாங்கன்னு, அவங்க கிட்ட என்னை கொண்டு போனது, அவங்க கிட்ட என்னை கனெக்ட் பண்ணி விட்டது, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற எல்லாத்தையும் கேதர் பண்ணது நம்ம கிரியேட்டிவிட்டி டீம் தான். அதுக்கப்புறம் தான் அச்சு இறங்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி சூப்பரான நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், டாடா பை ஃப்ரம் அச்சு.